வணக்கம். இந்த வீடியோவில் ஜாக்கெட்டின் ரகசிய அளவு குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அளவுகளை பற்றி பார்ப்போம். இப்போது ஒரு மணிக்கட்டு சுற்றளவை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஜாக்கெட்டின் முக்கிய அளவுகளை வந்து எப்படி கணக்கிடலாம் அப்படின்றத பார்ப்போம். மணிக்கட்டு சுற்றளவு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு 5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, இந்த 5 இன்ச்சை வச்சு நம்ம எல்லா அளவுகளையும் எப்படி கணக்கிடலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த 5 இன்ச்சு மணிக்கட்டு சுற்றளவு இருக்கவங்களுக்கு மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 5 வச்சு தான் நம்ம முழு அளவும் நம்ம எடுக்க போகிறோம். இது கூட ஒரு 2 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். ஜாக்கெட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, முதல்ல மார்பு அளவு, அடுத்து இடுப்பு சுற்றளவு, கை நீளம், அதுக்கப்புறம் தோள்பட்டை, தோள்பட்டை அளவு, அதுக்கப்புறம் உடையின் உயரம், இதுக்கு எவ்வளோ தேவையான துணி, இதை மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு துணியை அளவெடுக்கும் போது, ஒன்று நேர்முகமாக அளவெடுப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையாள துணியை வச்சு நம்ம அளவெடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்வை மூலமாக அளவிடலாம், அப்புறம் வயதை கணக்கிட்டும் அளவிடலாம். இந்த மாதிரி 4 விதமாக நம்ம அளவெடுப்போம். இன்றைக்கி இந்த ரகசிய அளவில் எப்படி குறிப்புகளை கணக்கிடலான்றத பார்ப்போம். இப்போது மார்பு அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 கூட இன்ட்டு 6, இது மார்பளவு. இந்த மார்பளவை வச்சு 30 - 4 26. இங்கே மார்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 30 இன்ச்சு. இடுப்பளவு 26 இன்ச்சு. அடுத்து கை நீளம் பார்த்திங்கன்னா, மார்பளவில் 30, பாதியாக பிரித்தா 15, அதை பாதியாக பிரித்தா 7.5. இது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். மொத்தம் கை நீளம் வந்து 8 இன்ச்சும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 30ல் 7.5 + 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு நம்ம கை நீளம் சேர்த்துட்டோம். தோள்பட்டை அளவு பார்ப்போம். மார்பு சுற்றளவில் இருந்து, இப்போ மார்பு சுற்றளவு 30, அதில் பாதி 15, இதில் வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 12 இன்ச்சு இங்கே நம்ம தோள்பட்டை அளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து உயரத்தை கணக்கிடுவோம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா, மார்பளவு 30, அதில் பாதி 15, இதிலிருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சை மைனஸ் பண்ணோம்னா உயரம் வந்து 12 இன்ச்சு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த அளவுகளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு தேவையான துணி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்குறப்போ, மார்பளவு வந்து 30, அது அப்படியே நம்ம கணக்கிட்டு இப்படி கொண்டுட்டு வரும்போது இங்கே பாருங்கள், இப்படியே திருப்பினா 76க்கும் 77க்கும் இடையில் இருக்கும். நம்ம 75 கணக்கு வச்சுக்கலாம். 75 பாயிண்ட் இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும், அதாவது 1/4 மீட்டர்.
நம்ம உதாரணத்துக்காக இந்த 5 இன்ச் அளவு நம்ம மணிக்கட்டு சுற்றளவு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் அளவெடுத்து எவ்வளோ சுற்றளவு வருதுன்னு பார்த்து அதை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். இப்போ இந்த அளவை வச்சு நம்ம ஒரு ஜாக்கெட் துணியில் எப்படி மார்க் பண்ணி வெட்டலான்றதை பார்ப்போம். இப்போ இது மாதிரி துணியை மடித்து போட்டுக்குங்க. ரெண்டாக தான் மடித்து போட்டிருக்கேன். முதல்ல பின்பாகத்தை நம்ம அளந்து வெட்டிக்கலாம். இது வந்து மடிப்புக்காக இது மாதிரி 2 இன்ச் அளவு இப்படி வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அதோட தையல் தும்புக்காக ஒரு 12 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். கழுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு இங்கே ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து கழுத்து இறக்கம். இப்போது கழுத்துக்கு 2¼ இன்ச்சு நம்ம இங்கே அடையாளப்படுத்துகிறோம். அதுபோக 3½ இன்ச்சு. இது இது எப்படின்னு பார்த்திங்கன்னா தோள்பட்டை வந்து நமக்கு 12½ இன்ச்சு கிடச்சிது. அதில் வந்து பாதியாக பிரித்தோம்னா 6¼. இங்கே கழுத்துக்கு 2¾. இந்த ஷோல்டர் வந்து தோள்பட்டைக்கு வந்து 3½ இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. அந்த கணக்கு தான் இது. இப்போ நம்ம அக்குள் உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து 1¼ இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு 30 இன்ச்சு பார்த்தோம். அதை நாலாக பிரித்தோம் அப்படின்னா 7½ இன்ச்சு. அதோட ஒரு 1½ இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்தா 9 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். அதையும் இப்படி அடையாளப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு 1½ இன்ச்சு அளவு எடுத்து இது மாதிரி இணைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அக்குள் சுற்றளவு எப்படி பார்க்குறது அப்படின்னா இது மாதிரி அளந்து கொண்டுட்டு வாங்க. இங்கே 7½ இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இந்த 7½ என்னென்னா நம்ம அந்த 5 கூட ப்ளஸ் 2½ இன்ச்சு நம்ம முதல்ல சேர்த்தோம். அந்த கணக்கு கரெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ முக்கியமாக இடுப்பளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 26 இன்ச்சு நம்ம அளவெடுத்தோம். 26 வந்து நாலாக பிரிக்கணும். ஏன்னா இது வந்து 2 மடித்து போட்டிருக்குறோம். அதனால் 4 பிரித்தா 6½ இன்ச்சு வரும். 26 கரெக்டாக இருக்கும். இதிலிருந்து இங்கே டார்ட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1½ இன்ச்சு அல்லது 3¼ இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே இடுப்பளவு நம்ம டார்ட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இடுப்பளவு வந்து 6½ இன்ச்சு இருக்கணும். அப்போ 26 இன்ச்சுக்கு மார்பளவு வந்து கரெக்டாக 36 இன்ச்சு இருந்துச்சுன்னா இந்த ஜாக்கெட் வந்து ஃபிட்டாக உங்களுக்கு அமையும். இந்த அளவு வந்து டார்ட்டுக்கு போயிடும். இப்படி தான் வரும் கிராஸாக 3¼ இன்ச்சு அளவு கிராஸ் வரும். இந்த அளவு கரெக்டான அளவு. இப்போ நம்ம கழுத்தை வரைஞ்சி வெட்டிக்கலாம். இது வந்து நம்ம கழுத்து வந்து இறக்கி வச்சுக்கலாம் இல்லை ஏற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் கணக்கிட்டு வரைஞ்சி வெட்டிக்கோங்க. இப்போ பின்பாகத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம்.
இந்தமாதிரி வெட்டி எடுத்துட்டு இங்கே நம்ம மடிப்புக்காக அடையாளப்படுத்திக்குவோம், இங்கே தையலுக்காக அடையாளப்படுத்திக்குவோம். இப்போ பின்பகுதியை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வச்சு முன்பகுதியை நம்ம வெட்டி எடுக்கலாம். இப்போ முன்பகுதியை வெட்டுறதுக்கு முன்னாடி கையை அளந்து நம்ம வெட்டிக்குவோம். இது மாதிரி இப்படி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. எப்பயும் போல் ஒரு ஒன்றரை அளவு இப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் மடிப்புக்காக. கை நீளம் பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச்சு இழந்தெடுத்தோம், அது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம். 8 இன்ச்சு நம்ம கழுத்துக்கு எடுத்த இந்த 2 3/4 இன்ச்சு இங்கே அடையாளப்படுத்திக்குவோம். படுத்துட்டு அப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ மணிக்கட்டு சுற்றளவு 5 இன்ச்சு நம்ம எடுத்தோம், ப்ளஸ் 2 இன்ச்சு நம்ம சேர்த்தோம். அக்குள் சுற்றளவு 7.5 இன்ச்சு நமக்கு வந்துச்சு. இப்போ அந்த 7.5 இலிருந்து எப்படி கணக்கிடலாம்னு பார்த்தாக்க 1 இன்ச்சை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் பண்ணால் 6.5 இன்ச்சு வரும். அந்த 6.5 இன்ச்சை நம்ம இதில் இங்கே அடையாளப்படுத்திக்கலாம். இங்கே 6.5 இன்ச்சு இருந்தால் இந்த உணவுக்கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி கிராஸ் கோடு போட்டு இதிலிருந்து பாதியாக பிரித்து 7.5 இன்ச்சு வருது. பாதியாக பிரித்தோம்னா 3.5 வரும். இதிலிருந்து 1 3/4 இன்ச்சு இங்கே மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வளைவு போட்டுக்கலாம். இது மாதிரி இதோட கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளியிலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து முன் பக்கமாக வர்ற கையளவு. இது மாதிரி இலை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் தையலுக்காக தையல் போக எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு அளவு நீங்கள் துணி எவ்வளோ இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ முன்பக்கம் வெட்டும்போது இது மாதிரி வெட்டி எடுத்து ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம கை வெட்டிட்டோம். முன்பகுதி எப்படி வெட்டலான்றதை பார்ப்போம். இப்போது துணி இது மாதிரி போட்டுட்டு பின்பக்கம் வெட்டுனதை இந்த மாதிரி வச்சுட்டு இதையே வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இது மாதிரி பின்பகுதியை போட்டு இப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அக்குள் பகுதிக்கு
நம்ம அந்த அஞ்சு இன்ச்சு வச்சு இப்படி அடையாளப்படுத்திட்டு இது மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சு அளவு வச்சு இந்த ஷேப் எப்படி கொண்டு வந்துருங்க இது முன் பக்கம் கழுத்தும் நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு அளவு வச்சுக்கலாம் இதுமாதிரி ரவுண்டு வளையும் போது இப்படி வளைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த கிராஸ் அளவை நம்ம கணக்கிடலாம் முன் கிராஸ் அளவு பார்த்திங்கன்னா மார்பு அளவு வந்து நம்ம 35 பார்த்தோம் 30 நாலாக பிரித்தோம்னா 7.5 இன்ச்சு வரும் அதோட ஒரு 3.5 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தா 10.75 இன்ச்சு வரும் இந்த இடத்துல நம்ம இப்படி அடையாளப்படுத்திட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க இங்கே டார்ட்டுக்காக நம்ம 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு இங்கே ஒரு 1 இன்ச்சு நம்ம அடையாளப்படுத்திக்குவோம் இங்கே ஒரு 1 இன்ச்சு இப்போ நம்ம வளைவு கொண்டு வந்துக்கலாம் இதிலிருந்து ஆரம்பிங்க இதோட இணைச்சி விட்டுருங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் டார்ட் பிடிக்கிறதுக்காக இப்படி அடையாளப்படுத்திக்குவான் இப்போ பின்பகுதியோட இந்த முன் பகுதியும் இப்படி சேர்த்து போட்டுட்டு இந்த கிராஸ் பட்டி எவ்வளோ வேணுன்றத நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இங்கே அடையாளப்படுத்தின அளவுக்கு இங்கேயும் இப்படி நேராக கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே நமக்கு 4 இன்ச்சு தேவைப்படுது இந்த 4 இன்ச்சு வச்சு இந்த பெட்டில் நம்ம எடுத்துக்குவோம் நமக்கு தேவை வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உள்ள மடிப்புக்காக 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு அளவு நம்ம துணி வச்சுக்கலாம் இது மாதிரி வளைவாக கொண்டு வந்துருங்க இங்கே 4 இன்ச்சு எடுத்தால் இங்கே 4 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும் இங்கே 5 இன்ச்சு வந்ததுன்னா இங்கே இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி 5 இன்ச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம பெல்ட் வெட்டி எடுத்துட்டோம் இந்த மடிப்பை இப்படி நான் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம டார்ட் பிடிப்போம் இது மாதிரி பிடிச்சிட்டு இந்த அளவை வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து தையல் தும்புக்காக போயிடும் இதோட இது வந்து கரெக்டாக வந்துடும்
தையல் துண்டுக்காக வச்சுட்டு இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம உள் மடிப்புக்கு பின்னாடி மடிச்சிருந்தோம். இப்படி மடித்து தைக்கும்போது நீங்கள் தையல் கொண்டு வர இந்த மாதிரி தைச்சி கொண்டு வரும்போது அளவு கரெக்டாக வரும். இது மாதிரி நம்ம மணிக்கட்டு சுற்றளவை மட்டும் வச்சு அளவு தெரியாதவங்க கூட இந்த அளவை வச்சு நீங்கள் அளந்து ஜாக்கெட்டை வெட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.